வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்மார்ட் டாக் சேனல். இப்போது நம்ம எக்ஸசைஸ் 2.4 செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் மேக்ஸ் நியூ புக்கில் கண்டினியூஷன் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஒரு சாய் சதுரத்தோட பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மூளை விட்டமானது மற்றொரு மூளை விட்டத்தில் பாதி. சாய் சதுரத்தோட பரப்பளவு, முதல்ல சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? மூளை விட்டங்கள் கொடுத்தா சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஆஃப் d1 × d2, இது நமக்கு தெரியும். இங்கே வந்து அதோட பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க? 576 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மூளை விட்டமானது மற்றொரு மூளை விட்டத்தில் பாதின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மூளை விட்டம் மற்றொரு, இப்போ d2 ஒரு மூளை விட்டம் இதை எடுத்துக்குவோம், இது இன்னொரு மூளை விட்டத்தில் பாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எடுத்து போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஆஃப் d1 × d1 கிடைக்குமா? இப்போ 1/4 d1² கிடைக்கும். இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா 576 × 4 = d1². இதை வந்து எப்படி எழுதலாம்? 576, 24² தான் 576, இது 2² = d1. இப்போ d1² எல்லாம் கேன்சல் பண்ணலாமா ரெண்டு சைடும்? அப்போ d1 = 24 × 2 கிடைக்கும். அப்போ 48 கிடைக்கும். இப்போ d1 வேல்யூ 48, அதை எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். d2 ½ × 48, அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 24 கிடைக்கும். அப்போ d2 வேல்யூ 24, d1 வேல்யூ 48. அடுத்தது, ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணை பக்கங்கள், சரிவகம் கொடுத்துருக்காங்க, இணைப்பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, அதாவது உயரம், 30 கொடுத்துருக்காங்க. அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 135 ரூபாய் வீதம் எவ்வளோ ஆகும்னு, எவ்வளோ செலவு ஆகும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு சரிவகம், சரிவகத்தோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். பரப்பளவு ஆஃப் h × a + b ஆஃப், இங்கே உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? h 30 × a + b, அதாவது மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர், 36 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 42 + 36, அப்போது ஆஃப் × 30 × 8 = 7. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஜீரோவில் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்த உடனே அதை கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே 15 டபுள் டிஜிட்டாக கிடைக்கும், அப்புறம் அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். அதுவே நம்மளுக்கு ஜீரோவில் இருந்துச்சுன்னா, இதை கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா, இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த சிங்கிள் டிஜிட் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணி அந்த ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 3 + 6 = 1 9 + 2 = 18. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? 9 × 3 = 27 = 7 × 2 = 3 × 9 = 11. இந்த ஜீரோ அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 135 ரூபாய் செலவாகுதுன்னா 1170 சதுர மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல 117 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். 135 மல்டிபிளேஷன் பண்ணும். 7 × 35 = 5. மீதி 3 × 5 = 8 × 5. 7 × 3 = 21, மீதி 2. 1 × 3 = 5. 5 × 9 = 10 × 17 = 7, மீதி 1. 4 × 5 மீதி 1. இங்கே வந்து 117 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1170. அப்போ இங்கே ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ செலவாகும்? 1,57,950 ரூபாய் ஆகும். 50 ரூபாய் செலவாகும். இதுதான் ஆன்சர்.